புல்லட் பைக் ஆக்சசரிஸ் வாங்க மற்றும் பைக் விற்க புதுப்பேட்டை ஹாரிஸ் ரோட்டில் உள்ள ஸ்டைல் அண்ட் ரைட் கடைக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வைரம். நான் பிரின்சி. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் உன்னோட ரொம்ப ஃபேவரட். ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி வைரம்க்கு பொண்ணுங்கனாலே ஃபேவரட். இவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்களே பிடிக்கும், பொண்ணுங்களே பிடிக்கும். உங்களுக்கு பசங்களே பிடிக்கிறது இல்லையா? அஸ்வின் பிடிக்கிறது இல்லையா? விஜய் தேவர் கூட பிடிக்கிறது இல்லையா? சூர்யா பிடிக்கிறது இல்லையா? தளபதி விஜய் பிடிக்கிறது இல்லையா? அஜித் எவ்வளவு பேர் இருக்காங்க? எங்களை மட்டும் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கலாமா? இல்ல நியாயமே இல்லைங்க. ஒரு மனசாட்சி வேணாமா? எங்களுக்குமே பெரிய மனசுங்க. எங்களுக்கு எல்லாம் ஹீரோனு பிடிக்கும். ஓகே, நீ கண்டிப்பா இதுல ஒரு ஹீரோயின் பத்தி சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருச்சு. தூக்கமே இல்ல. அவங்க துள்ளி குதிச்சு ஒரு பாட்டு கூட விளையாடுறாங்க. அது வந்து அவங்களோட செல்ல நாய் குட்டி கூட விளையாண்டு இருந்தாங்க. அந்த நாய் நம்ம பிறந்திருக்க கூடாதான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அந்த நாய் கிடைச்ச ஒரு வாழ்க்கை. அந்த நாய்க்கு பதில் நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்ற ஃபீலிங் தானே வேணும். புரியுது பிரின்சி, நம்ம சேனல் எல்லாம் எப்ப டீசனா பேசுற இல்ல, நீ என்ன பிரச்சனை தெரியும்? அந்த நாய் இருக்க இடத்துல இந்த நாய் ஃபீல் பண்ணுதுப்பான்ற மாதிரி நீ நினைச்சிருப்ப. பட் பரவாயில்ல, பிறந்தாலும் பணக்கார வீட்டு நாய், குறிப்பா ஹீரோயின் வீட்டு நாயா பிறந்தா எனக்கு சந்தோஷமே. அடுத்த ஜென்மத்திலேயாச்சு அந்த வாய்ப்பு தான் கிடைக்காம போயிருச்சு. விடு பிரின்சி, அதை ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் போலாம். அவங்க மனசு கஷ்டம். சரி விட, நம்ம 1 வீக் முன்னாடி ஒரு நியூஸ் பாத்துருப்போம். அதாவது வனிதா விஜயகுமார், நம்ம வனிதா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய் டிவில இருந்து வெளியே கிளம்புறேன், இனிமேல எந்த ஷோ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. பாத்தியா? ஆமா, நான் சும்மா கண்டென்ட் நினைச்சேன். அதுல என்னாச்சு? பத்தி குச்சி என்ன சரி, பத்தி குச்சி வனிதா அக்காவே கொளுத்தி விட்டானா பாத்துக்கவே. யா, அதாவது அது என்னன்னா, அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க டிவி ஜோடிகள் ஸ்டார் விஜய்ல, பாத்திருக்கியா? ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் ஒருத்தவங்க, அதாவது எனக்கு அவங்களால கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டேன், அதனை சரியா மதிக்க மாட்டாங்க, சோ அதனால வெளியே வரேன்னு சொல்லிட்டாங்க. யார் பேரும் மென்ஷன் பண்ணல. பட் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து வனிதாவுல ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க. உடனே வனிதாக்கா என்ன பண்ணுவாங்க, ஏன் மத்தவங்களே கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க வேற பெர்ஃபார்மன்ஸ் நான் வேற பெர்ஃபார்மன்ஸ் ஏன் கம்பேர் பண்றீங்கன்னு கேட்க, உடனே ரம்யா கிருஷ்ணன் ஆவேசமா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இது ஷோங்க, இங்க ஜட்ஜ் நான் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. சோ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்திருக்கு ப்ரோமோ. சோ அதோட முழு வீடியோ வந்து, அதாவது இந்த பக்கம் வனிதா அக்கா, இந்த பக்கம் ராஜா மாதா, ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகுது. நீங்க பாக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும், நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது என்ன மாதிரி சண்டைட்டு. வழக்கம் போல இது உண்மையிலே சண்டையா? பெரிய கண்டென்ட்டாவே இருக்கும்ல. கண்டிப்பா இல்ல இல்ல, அது வழக்கம் போல பெரிய சண்டையா? இல்ல வழக்கம் போல விஜய் டிவில வெறும் ப்ரோமோ கிளிப் மட்டும் சண்டை போற மாதிரி வெஸ்ட். தெரியுமா அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியுமான்னு பார்த்து வீடியோ பார்க்கும்போது ரெண்டு பேரும் சிரிச்சா பேசியிருப்பாங்க. கண்டென்ட் ப்ரோமோ வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ அந்த வீடியோ சண்டே ரிலீஸ் ஆகும், நம்ம அப்ப பார்த்தது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் அவசரப்பட வேணாம், பொறுமையா இருப்போம். நான் இது அரசியல் பேசல, அது வேண்டாம். அது ஒரு சிலவங்க சொல்லத்தான் செய்யறான். மாஸ்க் போடியானா நாங்கெல்லாம் தேக்குனேனே பூனை போய்கிட்டே இருந்தேன் நீ அப்படிங்கிறான். இது மண்டையை உடச்சு ஏன்னா முதலே ஒரு ஊசியை போட்டுருந்தா நல்லா இருந்தாங்க. பார்த்தீங்களா, 8 தையல் இப்போ ஊசி போடணும், வாங்க அப்படின்னு கூட்டி போவான். நீங்கள் 2 ஊசி போட்டீங்க? நான் இன்னும் நான் ரெண்டு போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் 40 போட சொன்னால் கூட போடுங்க. நான் போட்டிட்டு இன்னொரு குட்டி போதும், இன்னொரு சைடில் வரும், இன்னொரு சைடில் வரும், அப்படியே போட்டே இருக்க வேண்டியதான். காலை தெரிந்த மாதிரி நம்மளும் எல்லாம் நடிச்சிட்டு போக வேண்டியதான். அதெல்லாம் எதுக்குங்க பாவம், அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்றுது. ஏங்க என்னைக்கு போகிறதப்ப? நான் நாளைக்கா போகிறது?